சண்டிகேசா, தந்த வக்ரா, ரத்த கட்டேரி. ஆணையிடுங்கள் குருவே. ஜெய் சங்கர சம்புவர மகாதேவா. வாங்க சுவாமி, வாங்க. நல்ல சமயத்துல வந்தீங்க. வருகிறோம், விருந்து சாப்பிடுங்க. ஜெய் சங்கர சம்புவர மகாதேவா. உட்காருங்க. தாயே, நீ கைப்பிடித்த கணவனுக்கு விசித்திரமான நோய் இருக்கிறது. அந்த நோயினால்தான் உன் கணவனின் உருவம் விகாரமாக இருக்கிறது. இன்னும் 3 நாட்களில் உன் மாங்கல்ய பாக்கியத்திற்கு ஆபத்து வரும் அபாயம் இருக்கிறது தாயே. சுவாமி, என்ன உங்க மகளா நினைச்சு என் மேல கருணை காட்டுங்க. இந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுங்க. என் மாங்கல்ய பாக்கியத்தை காப்பாத்துங்க. பாரம்மா, நாங்கள் பிரதிபலன் இல்லாமல் எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று எங்கள் குரு எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார். மம்மி, இவங்கெல்லாம் யாரு மம்மி? இவங்க எல்லாம் நாம வணங்குற தெய்வங்கள். உங்க அப்பாவோட நோயை குணமாக்குறதுக்கு இவங்களுக்கு தெரியும். அப்படியா மம்மி? சுவாமி, எங்க டாடி உடம்பு நல்லாகணும், என் கூட சேர்ந்து விளையாடணும். அவரை சீக்கிரம் குணப்படுத்துங்க சுவாமி. ஆகட்டும் ராஜா. மகளே, நாங்கள் உண்ணும் கனியை எங்களுக்கு ஆகாரமாக தந்தால் உன் புருஷனை நாங்கள் காப்பாற்றுவோம். அப்படியே ஆகட்டும் சுவாமி. என் கணவர் உயிரை காப்பாத்துங்க. அம்மா, வாய் வார்த்தைக்கு விலை இல்லை, பிரம்மச்சாரிக்கு நிலை இல்லை. உன் கருவில் உருவான பிள்ளை மீது ஆணையிட்டு சத்தியம் பண்ணு. என் பிள்ளை மேல ஆணை. நீங்க கேக்குற கனியை கொடுத்து நான் உங்களை திருப்திப்படுத்துறேன். ஜெய் சத்குரு. நில், நாங்கள் கேட்டது இந்த கனி அல்ல. இந்த கனி இல்லையா? அங்க எல்லா கனிகளும் இருக்கு. எந்த கனின்னு சொல்லுங்க, நான் தர. நாங்கள் பூமியின் மீது விளைந்த கனிகளை தின்பதில்லை. வேறில்லாத மரத்தில், இலையில்லாத கொம்பில், மாதத்திற்கு ஒரு பூ, 9 மாதங்கள் விளைந்த உயிர்கனி அது. அதனை அறுத்து வேக வைத்து சமையல் செய்து எங்களுக்கு உணவளிக்க வேண்டும். அது என்ன கனி? அது எங்க கிடைக்கும்? எனக்கு ஒண்ணு புரியலையே சுவாமி. என்னம்மா, நாங்கள் கேட்ட கனி உன் பக்கத்திலேயே நிற்கிறது. புரியவில்லை என்கிறாயே? நீங்க கேட்ட கனி என் மகனா? ஆமாம்மா, நாங்கள் கேட்டது இந்த கனிதான். உன் கணவன் நோய் குணமாக வேண்டும் என்றால் உன் மகனை அறுத்து எமக்கு உணவு படைக்க வேண்டும். ஐயோ, என்ன பரீட்சைக்கு ஆளாக்கிட்டீங்களே! நான் பெத்த மகனை நானே அறுத்து நானே பரிமாறுறதா? என்னால அது முடியாது. உன் மகன் மீது ஆணையிட்டு கூறியிருக்கிறாய். நீ வார்த்தை தவறினால் உன் மகன் நிலைமை என்ன ஆகும் என்று பார். என்னாலும் ஆகட்டும், என்னால அது முடியும். நீ கொடுத்த வார்த்தை தவறியதற்காக உன் குடும்பம் சர்வநாசமாகிவிடும், உன் வம்சம் நிர்மூலமாகிவிடும். கவே, நில்லுமா? வாருங்கள். சுவாமிகளே, போகாதீங்க, தயவு செஞ்சு போக வேண்டாம். கவேரி புள்ள மேல சத்தியம் பண்ணிருக்க, வாக்கு தவறுனா ஓ மகன சாவா, ஏ மகன செத்துடுவாம்மா. இல்ல இல்ல, நான் கண்ணார பாத்திருக்கேம்மா, இவன் சாதாரணமானவன் இல்ல. புள்ள உருவத்துல இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற யமன், இவனாலதான் இதெல்லாம் இங்க நடக்குது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நமக்கு கெடுதல் செய்யறத நாம என்ன வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும்? என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி மானி, இந்த புள்ள போனா உனக்கு இன்னொரு புள்ள பிறக்கும். ஆனா என் புள்ள போயிட்டா என் வம்சமே நிர்மூலமாயிடும். நீ
நீ எனக்கு மருமகள் இல்லம்மா, மகள். எனக்கு புத்திர பிச்ச குடும்மா. உன் கால புடிச்சு வேண்டிக்கிறேன் தாயே. எதுக்காக அழுகுற மாமி சொல்லு மாமி. வேற நான் என்ன செய்யறது? அழாம என்ன செய்யறது? எந்த தாய்க்கும் இந்த சோதனை வரக்கூடாது கண்ணா. போற ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே கிஷன். டாடி சீக்கிரம் நல்லாகணும் இல்லையாமா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும். டாடிக்கு எதுனா சாச்சுனா அழாதம்மா, நான் மறுபடியும் உன் வயிற்றுல பிறப்பேன். என்னை வெட்டிடு மம்மி. பாவி, பூவாட்ட இருந்த என் பேர் என்ன? கொன்னுட்டாமா, கொன்னுட்டா. கண்ணீர் சிந்திக் கொண்டு உணவு பரிமாறினால் நாம் உண்டது உடலில் ஒட்டாது. உன் உணவு எமக்கு வேண்டாம். உன் கணவனின் கதி அதோ கதி. வேண்டாம் வேண்டாம், நாழல நாழல. ஐயா, தன் வயிற்றுல பிறந்த பிள்ளைய கொண்டவ எங்களை விடுவாளா? உங்களை விடுவாளா? இல்ல இந்த ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களை தான் விட்டு வைப்பாளா? ஐயோ கடவுளே, ஐயோ. தாயே, உனது சேவை எமது மனதை மகிழ்வித்தது. உன் கணவனின் நோயை எடுத்துக்கொண்டு போய் சப்த சமுத்திரங்களில் வீசி விடுகிறோம். கவிரி, டாடி வேண்டாம், அவங்கள விட்டுருங்க. ஒன்றும் செய்யாதீங்க, நெருப்பு வைக்காதீங்க. இவ புள்ளைய கொன்னது உண்மை. அதுக்காக இந்த ரெண்டு பேரையும் உயிரோட எரிக்கணும்னு ஊர் பெரியவங்க தீர்மானம் பண்ணிருக்காங்க. என் மக விவரம் தெரிஞ்சதுல இருந்து உனக்கு சேவை பண்ணிக்கிட்டு வந்தாள. அப்படிப்பட்டவளை இன்னைக்கு நெருப்பு வச்சு எரிக்க போறாங்க பாவிங்க. உன்னை நம்புறதுக்கு இதுதான் தண்டனையா? அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் உயிரோட இருக்க மாட்டேன். மாரியம்மா, முத்தம்மா, எல்லையம்மா, காளியம்மா, சூழியம்மா என்று ஆயிரம் பெயர்களால் அழைக்கப்படும் ஆதிபராசக்தி. என்னிடத்தில் நீ எதற்கு வந்தாயம்மா? பிள்ளைகளை காணுவதற்கு தாய் வரக்கூடாதா? நீ என் தாயா? உலகத்தையே உண்டாக்கிய விஸ்வரூபிணியான நான் தாய் அல்லவா? அந்த தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கொடுத்து அசுரர்களை மோசம் செய்யவில்லையா? நீங்கள் அமரராக இருக்க வேண்டும், அமிர்தம் குடித்து தேவர்கள் சிரஞ்சீவிகளாக இருக்க வேண்டும். உன் பிள்ளையான நாங்கள் அற்ப ஆயுளோடு சாக வேண்டும். ஆஹா, அது என்னிடம் நடக்காது.
அதனால் என் தாய்க்கு மறுபிறவி கொடுத்து அவளிடம் சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக்கொண்டு நான் சிரஞ்சீவியாக வாழ்வதற்கு ஆசைப்பட்டேன். தப்பா? இது ஆசை அல்ல, ஆணவம். படைப்பின் நியதியை மீறுவது நீ பண்ணும் தவறு. காலபுஜங்கா, அகங்காரமாக பேசி தெய்வத்தை அவமதிக்காதே. உன் சுயநலத்துக்காக எத்தனையோ கன்னி பெண்களை பலி கொடுத்து விட்டாய். இன்று உன் வெறியை தீர்த்துக் கொள்வதற்காக இந்த பிள்ளையை பலி கொடுக்க நீ எண்ணுகிறாய் அல்லவா? நல்லதுக்கு பயனாக கூடிய அரிய வித்தையை கற்று கெட்டதற்கு பயன்படுத்துவது சரியல்ல. பிள்ளைகள் தப்பு பண்ணினால் திருத்தி புத்தி சொல்வது தாயின் தர்மம். உனது எல்லா தப்புகளையும் மன்னித்து விடுகிறேன். இனிமேலாவது மனிதனாக மாறு. நடக்காது. டாக்டர் கையினால நெருப்பு வைக்கிறது நல்லதில்ல. அவர் வம்சத்துல இனி மிஞ்சி இருக்கிறது லட்சுமண ஒருத்தர் தான். அவர் கையால நெருப்பு வைங்க. ஐயோ, என்னால இந்த காரியம் செய்ய முடியாது. கவரி, ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு. என் பொண்ணையும் மச்சானையும் மன்னிச்சு விணிச்சு விட்டுருங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், பெரியவங்க கால விடுறேன். ஐயா, மன்னிச்சு விட்டுருங்க. ஊர் பெரியவங்க சேர்ந்து எடுத்த முடிவு இது, இத மாத்த முடியாது. கிஷன், இன்னொரு வாட்டி இந்த ஊர்ல உன் முகத்தை காட்டினா உங்க ரெண்டு பேரையும் இதே இடத்துல எரிச்சு சாம்பலாக்கிடுவோம். ஐயோ, ஓடி வாடி, எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க. ஐயோ அம்மா, இவ்வளவுக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருமா? கவே, யாரு இவங்க? இவங்க வேற யாரும் இல்லைங்க. நம்மள காப்பாத்துறதுக்காக இந்த உருவத்துல வந்திருக்கிறாங்க. அம்மன் நம்ம தாய். நம்பன உங்களை கைவிட மாட்டாங்கிறதுக்கு இவங்களே சாட்சி. காவேரி, இந்த மனுஷங்க மனசுல வெறும் களங்கம் தான் நிறைஞ்சிருக்கு. அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணத்தான் நினைக்கிறாங்க. சுயநலங்கிற வெறி பிடிச்சு தெய்வ சக்தியையே மறந்துட்டாங்க. இது வாங்கிக்க, இதுல நம்பிக்கை வச்சு பூஜை பண்ணு. தினம் அபிஷேகம் பண்ணி தீர்த்தத்தை உன் கணவனை குடிக்க சொல்லு. நோய் குணமாயிடும். உன் கஷ்டத்துக்கு எல்லாம் பரிகாரம் கிடைச்சிடும். விஜய், 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 கவேரி, எல்லாம் அந்த தாயோட கருணை. நவராத்திரி முடியும் வரைக்கும் தேவி ஆலயத்திலிருந்து வரமாட்டாள். பக்தர்கள் செய்யும் பூஜையினால் மகிழ்ச்சியில் மெய்மறந்து விடுவாள்.
அந்த சமயம் பார்த்து ஆவாகனம் பண்ணி தேவியை கர்ப்ப கிரகத்திலேயே கட்டி வைத்து காவேரியின் குடும்பத்தையே நிர்மூலமாக்குகிறேன். ஆ ஆ கோயில்ல பூசாரியும் பொண்ணையும் தவிர வேற யாரும் இல்லடா. அவங்க பூஜையை முடிக்கிறதுக்குள்ள நாம வேலையை முடிச்சிடலாம். சீக்கிரம் சீக்கிரம். அகிலாண்டே சூரிய நமக, ஆதிபராசக்திய நமக. அம்மன் அருள் புரிவா. வரேன் தாத்தா. போயிட்டு வாமா, போயிட்டு வா. நம்ம குருவோட கண்ணு காவேரி மேல விழுந்துருச்சு. அவ வாழ்க்கை நாசமாகி சுடுகாட்டுக்கு போறது நிச்சயம். இத்தனை நாள் இந்த அங்காளம்ம காவேரி குடும்பத்தையே காப்பாத்திட்டு வந்தது உண்மை. இப்ப நம்ம குரு அந்த அம்மனை ஆவாகனம் பண்ணி வெளியே வராதபடி கட்டி போட்டுருவாரு. இனிமே அந்த காவேரி குடும்பத்தை யார் காப்பாத்துவாங்க? அப்படின்னா அந்த ஆவாகனத்தை யாரும் அழிக்க முடியாதா? ஏன் முடியாது? ஒரு கன்னிய பலி கொடுத்து அவ பச்சை ரத்தத்தை ஆவாகனத்துக்கு தர்ப்பணம் பண்ணா அப்போ கோயிலை சுத்தி காவலுக்கு நிக்கிற பூத பிரேத பில்லி பிசாசுங்கள்லாம் ரத்தம் குடிக்கணும்னு இருந்த இடத்துல இருந்து நகந்துரும். ஆவாகனத்தை உடைச்சி அம்மன் வெளியே வருவா. அம்மா, நான் பிறந்ததே கடவுள் சேவைக்குன்னு சொன்னேன்லமா. ஆமாம்மா. கெட்டவங்க கையில சிக்கி வாழறத விட அம்மனுக்கு சேவை பண்ணி என் வாழ்க்கையில நான் புண்ணியம் கட்டிக்கணும்னு இந்த நவராத்திரியில கால சலங்க கட்டி அங்காளம்மன் முன்னால நாட்டியம் ஆடணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா. அதை விட பாக்கியம் வேற என்னமா இருக்கு? நம்ம பாவம்லாம் மன்னிக்கப்பட்டு அந்த தாய் கருணையால மறு ஜென்மத்திலேயாவது நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும். ஜெய் காளி. காவேரியை காப்பாற்றுவதற்கு நான் ஒருத்தி இருக்கிறேன் என்று அடிக்கடி குறுக்கே வந்த அந்த தெய்வ சக்தியை, அந்த அங்காளம்மனை என்ன செய்தேன் தெரியுமா? எனது மந்திர சக்தியால் கட்டி வைத்திருக்கிறேன். இனி என் பகையை எவ்வாறு தீர்த்துக் கொள்வேன் தெரியுமா? அந்த காவேரி கையாலேயே அவள் குழந்தையை கொல்ல வைக்கிறேன். தாயே, அதே ரத்தத்தால் உனக்கு நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் மந்திர சக்தி முன்னால் எந்த தெய்வ சக்தியும் செல்லாது. விஜய், அன்பும் பக்தியும் செலுத்துறவங்கள அங்காள பரமேஸ்வரி காப்பாத்துவாப்பா. ஆவாஹயாமி. Yeah.
கபரி வேண்டாம். மம்மி கபரி, மம்மி வேண்டாம். மம்மி கபரி, கபரி நம்ம புள்ள கபரி, கபரி நீ பெத்த புள்ள கபரி, கபரி நம்ம ப்ளீஸ் மம்மி, கபரி கபரி நான் சொல்றது கேளு, நம்ம புள்ள கபரி. ஏய் கபரி நம்ம புள்ள கபரி, மம்மி வேண்டாம். மம்மி கபரி 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 கவரி, உனக்கு என்னாச்சு? உனக்கு கவரி நான் சொல்றது கேளு. தேவி என்னை பார், எங்களை பார், உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்வாய் நீ? Ha 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 ha
காவேரி.